ஹார்ன்பீம் என்பது ரெமெடி, மலைப்புன்ற வார்த்தை, அது பேர் வந்து வைட்டாலிட்டி ஃப்ளவர். வைட்டாலிட்டினா உயிர் சக்தி மலர், உயிராற்றல் மலர். இன்னைக்கு இருக்கிற ரெண்டு ரெமெடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அது 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 அதை அந்த வில்லோவையும் ஹார்ன்பீமும் படிக்கும் போது பா அப்படின்னு நீங்கள் அதை உணர்வீங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த வைட்டாலிட்டி ஃபவரில் லிஸ்ட்லெஸ்னஸ் டு மென்டல் ஃப்ரெஷ்னஸ், அதாவது எதை பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் குழம்பி போய் இருந்து தெளிவான மனநிலைக்கு எடுத்துகிட்டு வந்து ஹார்ன்பீம். இந்த ஹார்ன்பீம்லாம் அதாவது ஒரு 100 தடவைனா செக் பண்ணியிருக்கேன். இந்த ஹார்ன்பீமை மட்டும் ஒவ்வொரு ரெமெடியும் நூற்றுக்கணக்கான வரை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் பேசணும். பர்டிகுலராக அந்த நான் ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன், விண்டன் ஒரு ஆள் ஹீலிங் பொக்கே அப்படின்னு புக்கு, அதுவும் என்னை மாற்றிய புக்கு. எல்லாருக்கும் வாங்கி படிங்க. அதில் ஹார்ன்பீமில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது எப்போ தேவைப்படுறதுன்னா போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1850 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. அது நடந்துட்ட பிறகு மக்கள் என்ன பண்ணிட்டான்னா, நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயம் மட்டும்தான், காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பான், 8 மணி வரைக்கும் உழைப்பான், தூங்கிடுவான், அதுக்கப்புறம் 10 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுவான். அவனோட பேட்டர்ன் வந்து இயற்கையோடு ஒன்றி இருந்தது. நல்லா ஹார்ன்பீமை கவனி ஹார்ன்பீமை தெரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இயற்கையிலிருந்து தண்ணியிலிருந்து மீனை தூக்கி வெளியே போட்டால் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி மனித வாழ்க்கையை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு சாரமற்ற உயிரற்ற ஒரு நடைப்பணமாக மாற்றிவிட்டது. அதற்கு ஹார்ன்பீம் தேவை. இவ்வளோதான் ஹார்ன்பீம்னா அதுதான். எப்படின்னா போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் மனிதன் என்ன பண்ணிட்டான்னா, சங்கு ஊதுனா, சங்குன்றது அந்த காலத்தில் சைரன், மில்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல லண்டன்ல இருக்க மில்ஸோட சவுண்டு சங்கு இருந்துச்சுன்னா ஓடணும், திப்பு 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 திப்புன்னு ஓடணும். ஓடி போய் அங்கே வந்து இருக்கிற வாட்ச்மேன்கிட்ட நான் வந்துட்டேன்னு சொன்னோம், உள்ள போய் வேலை செய்யணும், காலையில 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள வேலை செய்யணும், வெளியே வரணும். இந்த பேட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது 1950. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹார்ன்பீம் தேவைப்படுது. அப்போ த ட்ரெஜரி ஆஃப் லைஃப், ட்ரெஜரி ஆஃப் லைஃப்ன்றது என்னன்னா, காலையில் எந்திரிக்கிறோம், பல்லு தரிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு டைம் இல்லை, குளிக்கிறதுக்கு டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, ஓடுறோம், மதியம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, ஈவினிங் வர்றோம், சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, தூங்குறோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே பாருங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மாதிரியான வேலை, ஒரே மாதிரியான வேலை. வெக்கேஷன் போனாலும் ஒரே மாதிரியான வேலை, செஸ்ட்நட் பெட்டில் ஒரே மாதிரிய தப்பு பிஹேவியரு திரும்ப திரும்ப செய்கிறோம். அதுலேருந்து நான் வந்து பாடம் கற்றுக்கவே இல்லை. இந்த ஹார்ன்பீமில் இந்த பொருளாதார வளர்ச்சின்ற பேரில் ஹார்ன்பீம் 1980 மில்ஸ் வருது, ஃபேக்ட்ரிஸ் வருது, இண்டஸ்ட்ரீஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மை சுற்றி இருக்க நீங்கள் உட்காந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் சுற்றி பாருங்கள். நான் கிளாஸ் எடுத்துக்கும் போது நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குன்னு, வாட்ஸ்அப்பு, லேப்டாப்பு, ஃபேனு, மொத்தம் இருக்கு. ஐடி ஃபீல்டில் உள்ள போனான், 10 மணிக்கு உள்ள போனானா, அந்த வெளிச்சத்துலேருந்து வெளியே வரும்போது கண்ணு தெரியல. என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம், எதை நோக்கி பயணப்பட்டிருக்கிறோம், காசு மட்டுமா அப்படின்னா, யோசனை பெரிய கேள்வி. ஹார்ன்பீம் சொல்லுது மென்டல் ரெஃப்ரெஷ்னர், மன மூளையை ஓவர் ஆயிலிங் பண்றது, மூளையை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுனா ஹார்ன்பீம் தான். அதான் சொல்றான், லிஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சுருக்கிறேன். காலையில் எந்திரிக்குது அம்மா, ஒரு குடும்பத் தலைவர் எந்திரிக்கிறாங்க, டீ போடுறாங்க, அடுத்து டிஃபன் சமைக்கிறாங்க, சாப்பாடு சமைக்கிறாங்க, திருப்பி வந்து வீட்டு பாத்திரங்களுக்கு திருப்பி துணி துவைக்கிறது, வீட்டை வந்து பெருக்கி கூட்டுறது, மதியம் சாப்பாடு சமைக்கிறது, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்க பண்ணுறது, இதே வேலை. அந்த வேலையால் ஏற்பட்ட ஒரு மனச்சுமை ஹார்ன்பீம்னா, பல வேலை இருக்கும்போது மழைப்பு ஏற்பட்டால் ஹார்ன்பீம் போட்டு எல்லா வேலையும் நடக்கும், பல்வேறு எல்லா வேலையும் ஒழுங்காக செய்கிறதுக்கு. ஹார்ன்பீமுக்கும் எலும்புக்கும் என்ன வித்தியாசம் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். டெய்லி ரொட்டீன், சேம் ஃபீலிங், சேம் திங், சேம் ரொட்டீன், மண்டே மார்னிங் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கி இருந்துச்சு, காலையிலேருந்து ஐயோ திருப்பி ஒரு வாரம் ஆரம்பிச்சிச்சா, இன்னொரு நாள் ஆரம்பிச்சிச்சா, நான் அடுத்த நாள் காலையில் என்ன சமைக்கிறது, அடுத்த நாள் எப்படி பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேய்ச்சாச்சா,
இந்த போன்ற விஷயங்கள்னால நம்ம அப்ரூட்டட் அதாவது இயற்கையில இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்து வச்சுட்டான் நம்மள. ஒரு வீட்டுக்குள்ள வச்சு ஜன்னல கூட திறக்க மாட்டோம், ஏசி ரூம்ல நல்ல காத்து உள்ள வரமாட்டோம், நிலாவை பாக்குறது இல்ல, சூரியனை பாக்குறது இல்ல, காலில் செருப்பு போடாம நடக்கிறது இல்ல. இதுதான் சொல்றான் டெய்லி ரொட்டீன்ல ஹார்ன்பீம் என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுது, எ கைண்ட் ஆஃப் ஹெவி ஹெட்டட் வியர்னஸ், தலை ஃபுல்லா வேலை இருக்குது, வேலை பலுல வேரினஸ்னா அப்படியே டிப்ரெஷன் ஆகி அப்படியே உட்காந்துடும் காலையில், ஐயோ இவ்வளோ வேலை செய்யணுமா, தொடர்ந்து செய்யணுமா, திரும்ப திரும்ப செய்யணுமா அப்படின்ற ஒரு மனதில் தான் ஹான்பீம். இப்போ கொரோனா பீரியட்ல என்ன பண்ணா, ஒரே விஷயம் வீட்லயே உட்காந்துன்னு இருக்கிறது, வீட்லயே எல்லாம் பண்றது, டிவியே பார்த்துன்னு இருக்கிறது, அதை பற்றிய தகவல் திரும்ப திரும்ப, கேட்ஜெட்ஸ் திரும்ப திரும்ப, செல்போனு, லேப்டாப்பு, ஐபேடு, பேடு. அப்போ இந்த சொசைட்டி என்ன பண்ணிச்சுன்னா செமி ஆட்டோமேட்டட்ன்றாங்க, கீ கொடுத்த மாதிரி ஆக்கிச்சு என்ன. இந்த ஹான்பீமோட இதுவாக தான் சொல்றேன், எவ்வளோ அற்புதமான ரெமெடிலாம் கொடுத்துருக்காரு பாருங்க, இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இதுதான். 38 திறவுகோள்கள், உங்கள் ஆன்மாவை திறந்து ஆன்மாவின் ஒளியை பார்க்க 38 வழிகள், இவ்வளவுதான் ரெமெடிஸ். இந்த எவ்வளவு ஆணித்தனமா நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இது இப்படிதான் செயல்படுது, சரி இதை விட சேர்ந்த மாதிரி செயல்படுதுன்னா நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். உங்கள் ஆன்மாவை புத்தர் பார்த்த ஆன்மாவும், தன்னை பார்த்த புத்தர் தன்னை பார்த்ததும், இயேசு கிறிஸ்து தன்னை பார்த்ததும், மகாவதார் பாபாஜி தன்னை பார்த்ததும், ரமண தன்னை பார்த்ததும் ஒன்றே. அப்ப நாம இந்த விஷயத்த சொல்றோம்னா இதே மாதிரி விஷயம்தான் மற்றவங்க சொல்ல முடியும். அல்டிமேட்டான இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன்ல தான் இந்த பேச்சுலர் இயங்குது, எந்த அறிவும் கிடையாது. டாக்டர் பாச் எந்த இடத்துலயுமே சிந்திக்கவே இல்லை, சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாமே இன்ட்யூஷன். அப்படியே நடந்தது, டோசேஜ்ல இருந்து எல்லாமே அப்படியே நடக்குது. அது இன்ட்யூஷன் நம்பர் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த செமி ஆட்டோமேட்டட் சொசைட்டி ஆயிட்டு, ஈவன் த ஹாலிடே சேம் ஆயிடுச்சு, பேட்டர்ன் திரும்பி ரிப்பீட்டட் பேட்டர்ன். என்ன பேட்டர்னு, காலைல டீ போடு, டிஃபன் சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடு, 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுனா 8 மணிக்கு சாப்பாடு, அதே ட்ரெஸ், அதே மாதிரி சிந்தனைகள், அதே பிரச்சனைகள், அதே பேச்சு, அதே மாதிரி விஷயங்கள்ல மூளை அப்படியே மூளை ஜாமாய் நிக்கிறது தான் ஹான்பீம். மூளை அப்படியே ஜாமாய் நிக்குது, அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், மென்டல் ரெஃப்ரெஷ்னர் ஹான்பீம். போட்டு பாருங்க, இன்னைக்கு நைட்டு ஒரு டோஸ் வில்லவும் ஹான்பீம் வில்லோ போட்டு பாருங்க, அப்படியே அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், டூ மச் மெட்டீரியலா போயிட்டாங்க, ரிட்டர்ன் டு நேச்சர், நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்க்கு ஹான்பீம். ஹான்பீம் தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு ஒரு எண்ணம் வரும், இயற்கையோடு பயணப்படணும்னு ஒரு எண்ணம் வரும். ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்க்கு, ஸ்பிரிச்சுவலி ஸ்லகிஷ்னஸ், இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான், இந்த வேதத்தில் ஒன்று சொல்லுது, அந்த பைபிளில் ஒன்று சொல்லுது, இந்த குரானில் ஒன்று சொல்லுது, எல்லாம் சொல்லுது, என்ன பார்க்க சொல்லுதா, எது என்னை பார்க்க சொல்லுதா அதுவே சரி. தன்னை அறிந்த யாருக்கு தனக்கு ஒரு கேடு இல்லை, சும்மா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. எனர்ஜி டெபிசிட் உங்களுக்கு இருக்கும், அதாவது இவ்வளோ வேலை செய்யணுமானு டக்குன்னு எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஸ்டார்டிங் ட்ரபிள் ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈவன் வந்து என்னன்னா கண்ணுக்கு ரொம்ப அதிகமான கிளாரிட்டி கொடுக்கறது, பேக் போன் இதுவும் வந்து ஸ்பைனை வந்து ஒழுங்குபடுத்துத, கிளியர் ஹெட் கொடுக்கும், சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறது, நம்மளோட சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்தான். ட்ரூப்பிங், அதாவது செடிகள் வந்து கீழே விழுந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் இது கொடுத்தா நல்லா ஒர்க் ஆகுன்றாங்க. டிவியை டூ மச்சாக பார்க்குற குழந்தைகள், செல்ஃபோனே வச்சு குழந்தைங்க விளையாடுங்க, இது லேப்டாப்பை விளையாடுறவங்களுக்கு ஹார்ன்பீம் கொடுத்துங்க, அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. டிஷ்யூ கனெக்டிங் டிஷ்யூ, ரெண்டு டிஷ்யூக்கு தசைக்கு இடையே, செல்களுக்கு இடையே வந்து இணைப்பு இல்லைன்னா ஹார்ன்பீம் ஹெல்ப் பண்ணுன்றாங்க. மென்டல் ஃபெட்டிக்ன்றாங்க, மார்னிங் ஆஃப்டர் ஃபீலிங். அப்புறம் ரிசர்வ் எனர்ஜி, அதிகப்படியான ஆற்றல், பேய்த்தனமாக ஒர்க் பண்ணுறது, பயங்கரமாக ஒர்க் பண்ணுறது
ஹார்ன்பீம் தான். அன்கான்ஸ் கம்பல்ஷியல் ட்ரைவ் ஃபார் பர்ஃபெக்ஷன். இவங்களுக்கு என்ன இருக்குன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பான். ஹார்ன்பீம்லையும் எல்மிலையும் ஒரு நல்ல ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்துங்க. எல்மு வந்து யாரையும் இந்த வேலை செய்யும் போது மகிழ்ச்சியாக செய்வான், ஹார்ன்பீம் இன்னாடா இந்த வேலையை செய்யணுமே. ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு பெண்மணிகளும் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற ஆணும் கொஞ்சம் பாருங்க இன்னாடா திருப்பி இன்னொரு நாளா அப்படின்றது தான் ஹார்ன்பீம். ஹார்ன்பீம் டெண்டன்ஸ் ரொம்ப தலையை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகமான வேலை செஞ்சு 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 கசப்புணர்வு ஒரு சகிப்பு உணர்வு இல்லாமல் போயிடுது. ஒரே ஒர்க்கை செஞ்சு 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 செக்கு மாடு தனமாக வேலை செய்யறதுனால பெரிய பிரச்சனைகள் வருது. இது இந்த வேலை வந்து செஞ்சு தான் ஆகணும், நான் தான் செஞ்சு ஆகணும், நான் தான் பொறுப்பாக செய்யணுன்றது எல்மை, நான் தான் செஞ்சு ஆகணும் இந்த வேலையை அப்படின்றது வந்து ஹார்ன்பீம். அப்புறம் இவங்களுக்கு ரெண்டு விஷயம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், நோய் உடல் நோயும் மாற்றமும். மாற்றத்தை விரும்பவே மாட்டாங்க, செக்கு மாடி மாதிரி பழகியிருப்பாங்க. இன்க்ரீஸிங் எனர்ஜி, நிறையா எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதிகமான எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து ஹார்ன்பீம் கொடுக்கும். ஜாயிண்ட் பெயின், டயரியா போன்ற இடத்துக்கு வந்து உங்களுக்கு டேம்ப்னஸ், எங்கெல்லாம் மூளையில் இந்த ரெண்டு ரெமெடியுமே வந்து டேம்ப்னஸ் எங்கே வந்து ஈரப்பதம் உடம்புல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த இடத்துல பாதிப்புகள்லாம் இது சரி பண்ணுன்றாங்க. ஹெமரேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கு சரி பண்ணோம். இவங்க என்ன பண்ணால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் விலகி இருப்பாங்க, ஒரு இன்டிஃபரன்ஸ் இருக்கும். ப்ரெசன்ட் ஒர்க்கில் வந்து இது இந்த ரெமெடி பேர் வந்து கார்பனியஸ் பிட்டிலஸ்ன்ற ஒரு பேர். அந்த மரம் அற்புதமான மரம், அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே கவர்ந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். டிஸ்பிளே ஆஃப் ஃபோர்ஸ், வைட்டாலிட்டி, கலர், க்ரீன் கோல்டன் கார்மெண்ட், அதாவது க்ரீனும் கோல்டும் கலந்த மாதிரி ஒரு அப்படியே படர்ந்து இருக்கிற ஒரு இலைகளை கொண்டிருக்கும் இந்த ஹார்ன்பீம். மேல் ஃப்ளவர் வந்து கீழ் நோக்கி பார்க்கும், ஃபீமேல் ஃப்ளவர் வந்து மேல் நோக்கி பார்க்கும் அப்படின்றாங்க. அதை பார்த்தாவே ஒரு எனர்ஜி வருமா, அப்படியே டக்குன்னு ஒரு எனர்ஜி, டேஸ்லிங் எனர்ஜி அப்படின்றாங்க. அப்புறம் ஃப்ளவர்ஸ் வந்து திடீர்னு வரும், திடீர் மலர். ஒருத்தர் சொன்னாங்க திடீர்னு வந்தாங்க, ஷாக் ஆயிடுச்சு, திடீர்னுன்னா ஹார்ன்பீம் தான். இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ்ன்றாங்க, ஸ்ட்ரேஞ்சான, அது எப்போ வரும் எப்படி போகணும்னு தெரியாது. ஹார்ன்பீம் ஒன்று, இன்னொரு பேர் வந்து அயன் பீம்ன்றாங்க. அயன் பீமு, ஹார்ட் பீமு, ஹார்ன்னாவே தந்தம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதாவது ஹார்ன்பீம் சாப்பிட்டீங்கன்னா பத்து நாளைக்கும் ஒரு வேலை, பத்து நாள் வேலையை வந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய அளவில் வந்து ஒரு கேல்வனைசிங் எனர்ஜி, அதிகமான எனர்ஜி. ஸ்ட்ரங்க் வந்து அதனுடைய ட்ரங்க்குன்னு சொல்லக்கூடிய தண்டு, மரத்தினுடைய தண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ன்பீம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு, ஹார்ன் மாதிரியே இருக்கு பாருங்க, ஹார்ன் மாதிரி இருக்க தண்டு, அந்த மரத்தினுடைய தண்டு ஸ்மூத்தாக இருக்கக்கூடியது, வெர்டிகலாக நேராக இருக்கும், சில்வர் லைன் மாதிரி இருக்கும், சில்வர் லைன் மாதிரி அந்த கோடு கோடாக இருக்குமா சில்வர் லைனில், அதாவது கருப்பு கலரில் இருக்கிற மரத்தில் கோடு கோடாக இருக்குது, எலக்ட்ரிக் கரண்ட்டு மாதிரி எனர்ஜி இருக்கக்கூடியதுன்றாங்க. வேவ் லைட்டு இருக்கிறது. ட்ரங்க் வந்துருனா ரவுண்டாக இருக்காது, ஆனால் ரவுண்டாக இருக்காது, நேராக இருக்கும் ஆனால் ரவுண்டாக இருக்காது ட்ரங்க்கு. எலகண்ட் ஃபோக்குடு ஃபார்ம், பயங்கரமான ஃபார்ம் இருக்கிறது. சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கும், அதாவது சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த பிரான்ச்சஸ்லேருந்து வளைஞ்சிருக்கும், பிரான்ச்சஸ் எல்லாம் வளைஞ்சிருக்கும். இண்டிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் இரிட்டபிலிட்டி, பிரான்ச்சஸ் அங்கங்கே கிளைகள் இருக்குது, இரிட்டேஷன் இவங்களுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் போய் காலையில் டீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுருக்கிற வீட்டில் இருக்க பெண்மணி போய் கேளுங்க, சட்டுன்னு எரிஞ்சு விடுவாங்க, எரிஞ்சு விழுற தன்மை இந்த ஹார்ன்பீம் இருக்கும். இந்த ஹெஜ் ஃப்ளவர்ஸ்ன்றாங்க, ஹெஜ்னா அந்த இது, அதாவது வேலியை வந்து அமைக்கிறதுக்கான ஃப்ளவர்ஸு. ஒரு ஒரு மரத்துக்கு பக்கத்து மரத்துக்கு பக்கத்தை க்ளோஸாக போய் கனெக்ட் ஆகி ஒன்று பிணைஞ்சு இருக்குமா, அந்த வேலி நம்ம நிலத்துக்கு வேலி மாதிரி அமைச்சோன்னா அது வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்றாங்க. இதுக்கு வந்து எந்த மர சாயிலாம் வளரும், எந்த மர சாயிலாம் வளரும், எந்த மாதிரி சூழல்லையும் வளரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும், பவர்ஃபுல், நான் தான் வளரணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு வளரக்கூடியது. இதனுடைய விதை பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரி இருக்காங்க, பறந்து போகும்,
அந்த இதழ்கள் வெளிச்சு கீழே வந்து விதை இருக்கும், அப்படியே பறந்து போகக்கூடியது. அது அதை என்ன சொல்லுதுன்னா, இந்த மரம் வந்து ரொம்ப ஆழமா போயிருக்குது எர்த்தோட, ஆனா விதை எப்பயுமே மேல் நோக்கி போயிட்டு இருக்குது. டிட்டாச்சு லைஃப். ஹார்ன்பீம் தொடர்ந்து ஒரு வாரம் பயங்கரமான வேலையை செஞ்சிருவங்க, ஹார்ன்பீம் ஒரு வாரம் பண்ணீங்கன்னா மூளை ஃப்ரெஷ் ஆகி தனியா போய் அமைதியா இயற்கையோட இணைந்த வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசைப்படுவீங்க. பிசிக்கல் ரியாலிட்டியை வந்து உணரக்கூடியது. இவங்களுக்கு நிழல்தன்மையில ரொம்ப அதிகமான சோர்வும் தயக்கமும் அதே மாதிரி சோம்பேறித்தனமும் இருக்கும். மென்டல் வேரினஸ், மூளை, இது ஹார்ன்பீம் மொத்தமே மூளை சம்பந்தமானது. மூளையில் இருக்கிற இந்த ஸ்ட்ராங்கான ஒரு புறையோடி போன புறையோடி போ நல்லா கவனிங்க, புறையோடி போன திரும்ப திரும்ப செய்த யதார்த்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு இந்த வேலையே செஞ்சு மூளை மழுங்கி போய் ஒரு மாதிரி ஜாம் ஆகி போயிடுச்சு. அதாவது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத இருந்த வெஹிக்கிள்ஸ்லாம் எப்படி ஜாம் ஆகி போய், அந்த மாதிரி ஒரே வேலையை செஞ்சு 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 ஜாம் ஆகி போயிடுச்சு மூளை. அப்படியே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிவிடும் மூளை, இலகுவாக்கும். பேச்சுலர் ஹார்ன்பீம், ஹார்ன்னா ஹார்ன் அடிச்சோன்னா ஹார்ன் அடிச்சுனா எல்லாரும் விலகி போவாங்க. நைட் டைம்ல லைட் அடிச்சுன்னா எல்லாம் விலகி போவாங்க. வாழ்க்கையில் எல்லா தடைகளும் தகர்த்து எரிய ஹார்ன்பீம், சரியான பாதையை தேர்ந்தெடுக்க ஹார்ன்பீம், மூளையை ஒழுங்குபடுத்த ஹார்ன்பீம், மூளையை ஒருங்கிணைக்க ஹார்ன்பீம், வாழ்க்கையை அதாவது ஆற்றலை ஒருங்கிணைத்து சரியாக செயல்பட ஹார்ன்பீம். அதான் சொல்றாங்க கார்பினஸ் பெலிட்டஸ்ன்றது யூரோப்பியன் ஹார்ன்பீன்றாங்க. அயன் வுட், நேச்சுரலா பிரமிட் ஷேப்ல இருக்குமா அந்த மரம், எனர்ஜி நிறைய கவனிச்சிங்க. இது இது எந்த கிளாஸ்லையுமே சொல்லல, இதுதான் பிரமிட் ஷேப்ல சொல்லி இருக்குமா, நேச்சுரல் பிரமிட் ஷேப் ட்ரீ அப்படின்னு. இது மரம் வளர்ச்சி சேர்ந்தது. அதிகப்படியான சன்னும் ஷேடு சன் ஷேடும் இருக்கிறது. கிரீன் ப்ரௌன் கலர் இன் மிட் ஸ்ப்ரிங், ப்ரௌன் கலராகவும் கிரீன் கலராக இருக்கும். மாடர்ன் டே மேலிஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய மலர். எதை தான் சார் சாப்பிட்றது, 38 தேவைன்றீங்க. இன்னைக்கு இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருக்கோம், எரிச்சல் இருக்குது, வாழ்க்கையே என்னடா வாழ்க்கை இது ஒரே மாதிரி இருக்கு, இதை நான் மட்டும்தான் செய்ய முடியும் பொறுப்புணர்வோடு இருக்கிறது எல்மு, நான் தான் செஞ்சாகணும் அப்படின்றது ஹார்ன்பீம். பல்வேறு விஷயத்தில் டிராகிங் சென்சேஷன், இழுத்து கொண்டே போதல் அப்படின்றது. டிப்ரெஷனும் எக்ஸாஷனும் இது கூட கூட இருக்கும், டக்குன்னு டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. எக்ஸாஷன், சேம்னஸ் ரெப்பிட்டேஷன், காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னங்க பண்ணுறீங்க, திங்கள்லேருந்து இப்போ சனிக்கிழமை கிடைக்கும் வேலை போயிருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க, தூங்கினே இருக்கேன். ரெண்டே பேட்டர்ன் தான். இது நம்ம என்ன தூங்குறத வந்து என்ன பண்ணுறோம்னா பேட்டர்ன் மாத்தோம்னா அதுவும் பேட்டர்ன் தான். அப்போது யாருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கோ நேராக போங்க, ஒரு 10 இல்லாட்டி 5 ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெளியே போங்க. நீங்கள் வந்து வாழ்க்கையில் மறுமலர்ச்சியாக ஃப்ரெஷ் ஆகணும்னா நீங்கள் காலையில் எந்திரிக்கிறது 10 எந்திரிக்கணும், இல்லாட்டி 3 எந்திரிக்கணும், டீ சாப்பிட்ணும், வேறு வேலை செய்யணும், 5 வேறு வெளியே இடத்துக்கு போயிடணும். வீட்டுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்குமே பழக்கப்பட்டாலும் கூட பேசக்கூடாது. எல்லா பேட்டர்னையும் மாற்றணும். அதனால தான் நோய்வாய்ப்பட்டவங்களும் முதல்ல வந்து பேதி கொடுத்து வாந்தி எடுக்க வச்சு உணவு பழக்கங்கள் தான் மாற்றுறாங்க, டக்குன்னு ரெஜினேட் ஆகும். அப்ரிசியேஷன், இவங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஹார்ன்பீம் நனக்கு வீட்டில் இருக்க பெண்களுக்கு அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா வேலை செய்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு. பழக பழக பாலும் புளிக்கும், இதுதான் பழங்குது ஹார்ன்பீம், ஹார்ன்பீமோட மனநிலை. ஃபோர்ஸ், இது இந்த மனநிலை எல்லாம் சொசைட்டியால் ஏற்படுத்தப்பட்டது, இது வந்து கான்ஸ்டியூஷனல் டைப் கிடையாது. அதே மாதிரி ஸ்லாத்ன்ற மனநிலை, ஸ்லாத்னா ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுதல், வேலையை தள்ளி போடுதல். இவங்களுக்கு என்ன இருக்குன்னா தன்னைத்தானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோங்க, தனக்கு அதாவது அதிகப்படியான திறமை இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. ஸ்டார்டிங் ட்ரபுள், அதாவது பிரம்மாண்டமான எனர்ஜியை மேலிருந்து தள்ளக்கூடியது, கிளியர் ஃபோக்கஸ், காம்னஸ்,
எதுலையுமே மூளையை வந்து மூளை ரெஃப்ரெஷ் ஒவ்வொரு செல்களையும் புத்துணர்வு செய்யக்கூடிய மலர் ஹார்ன்பீம். ஃப்ரெஷ்னஸ், கண்ணுக்கு ஒளியை தரக்கூடியது, காதுக்கு பிரச்சனை இருந்தால் சரி சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி மவுத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ட்ராக்ல இருக்கிற எந்த விதமான கேன்சருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது ஹார்ன்பீம். அதனால் ஹார்ன்பீம் வந்து மிக பிரதானமாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான ரெமெடி. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ரெமெடி. ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் புதங்காமல் வேலைக்காமல் போடுங்க ஹார்ன்பீம், நடுவில் ஒரு பிரேக் கொடுங்க. நன்றி.